இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடு செல்லும் நிலையில் சிவன்மலை ஆண்டவர் முத்திரப்பேட்டியில் தற்போது பொருள் வைக்கப்பட்டுள்ளதுங்க. அந்த பொருள் என்ன என்பது பற்றி தான் இன்றுடன் பார்க்க போகிறோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, இந்த பொருளின் மூலம் தனுசராசிக்காரர்களுக்கு என்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும், அதே போன்று உங்களது வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்றுடன் பார்க்கலாங்க. அதுக்கும் முன்னாடி, இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்திரப்பேட்டையில் சிவலிங்கம் வைத்து சனிக்கிழமை பூஜிக்கப்பட்டது. அதாவது, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளதுங்க. இந்த கோவிலானது கொங்கு மண்டலத்தில் உள்ள முருகப்பெருமான் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. தமிழகத்தில் வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இங்குள்ள ஆண்டவன் உத்திரப்பேட்டி விளங்குகிறது. முருகப்பெருமான் பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோயில் முன் மண்டப தூணில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவார். இந்த உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விபரத்தை கூறினால் சுவாமியிடம் பூ போட்டு கேட்டு அதன் பின்னர் கனவில் வந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பார்கள். இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவும் கிடையாதுங்க. அதே வேளையில் அடுத்த பொருள் பக்தரின் கனவில் உத்தரவாகும் வரை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு உத்தரவான பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த பொருள் சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, காங்கேயம் வட்டம் முத்தூர் அருகே வேளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கோகுல்ராஜ் என்ற பக்தரின் கனவில் உத்தரவான கண்ணாடி பேழையில் தண்ணீர், சிவலிங்கம், சின்ன சங்கு, நாணயங்கள், மணல் ஆகிய பொருட்கள் வெள்ளிக்கிழமை வைத்து பூஜிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 அக்டோபர் 5 முதல் நெல் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெல் வைத்து பூஜிக்கப்பட்டது. அதாவது, நெல்லின் விலை அதிகமாகும், அதே போன்று நெல் கொள்முதல் இந்த வருடம் எந்த வருடத்தையும் இல்லாத அளவிற்கு ஏற்றுமதி அதிகரித்ததுங்க. அதே போன்று இந்த கோயிலில் வைக்கப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் நல்ல வேகம் இருக்கும், அதே போன்று கெட்ட வேகம் இருக்கும். தற்போது அந்த ஒருபடி நெல்லை எடுத்துவிட்டு இந்த 2022 முதல் முறையாக கண்ணாடி பேழையில் தண்ணீர், சிவலிங்கம், சின்ன சங்கு, நாணயங்கள், மணல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதாவது, இந்த பொருள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29 உத்தரவானது என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும், அதே போன்று சிவன் தான், அதாவது சிவலிங்கம் தான் நம்மை காப்பாற்றும் என்றும், மற்றும் சின்ன சங்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை குறிப்பதாகவும், நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதாகவும், மணல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏறி கொண்டிருக்கிறதை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது, தற்போது பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அனைத்தும் வீடு கட்டும் மனைகளாக மாறி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மணலில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது, தற்போது கட்டிடங்கள் உயர்ந்து கொண்டிருப்பதால் மணல் விலை ஏறிக்கொண்டிருப்பதை இது குறிக்கிறதுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் 100 பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. அதாவது, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில் அம்பு வைத்து பூஜிக்கப்பட்டது. இந்த புதிய பொருளை வைத்து பூஜிக்கப்பட்ட பிறகு, அதாவது தமிழகத்தில் யாரையேனும் வதம் செய்ய போவதை முருகன் உணர்த்துகிறார் என்ற அச்சமும் ஏற்பட்டதுங்க. மேலும் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக இருக்கிறது. நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சியை முன்னதாக உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த உத்தரவு பெட்டிதான். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொற்று நடைபெற்று வருகிறது. பக்தர் கனவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வார். பக்தர் கூறும் தகவலை அர்ச்சகர்கள் பூ போட்டு சன்னதியில் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பர். வெள்ளைப்பூ விழுந்தால் மட்டுமே அந்த பொருள் மூலவ சன்னதிக்கு எதிரே கர்த்தூனில் உள்ள கண்ணாடி பேழையில் வைத்து பூஜை செய்யப்படுங்க. இதுவரை உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா, கடந்த 2004 உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜையான போது சுனாமியும், 2012 இதேபோல் ஆற்று நீர் வைத்து பூஜையான போது முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழகத்துக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இதே போல் பார்த்தீங்கன்னா, கடந்த 2015 கணக்கு நோட்டு புத்தகம் திருப்பூரை சேர்ந்த பக்தர் ஒருவர் கனவில் உத்தரவானது. கணக்கு நோட்டு புத்தகம் பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஒரு வருடம் கடந்து 2016 நவம்பர் 8 இந்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதுங்க.
இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒப்பையம்பட்டியை சேர்ந்த ரேணுகாதேவி என்பவரது கனவில் உத்தரவான வில் அம்பு கடந்த ஆண்டு 2001 ஆண்டவன் சன்னதியில் வைத்து உத்தரவு கேட்கப்பட்டது. வெள்ளைப்பூ வந்ததால் ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் இருந்த பொருட்கள் எடுக்கப்பட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வில் அம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டதுங்க. இதுவரை வெவ்வேறு பொருட்கள் உத்தரவான நிலையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் துஷ்ட சக்திகள் அழிந்து தர்மம் நிலைக்கும் என்பதை குறிக்கும் வகையில் வில் அம்பு வைத்து உத்தரவாகியுள்ளது என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். மேலும் சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி ஆலய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வில் அம்பு வைத்து வழிபட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்ததால் தமிழகத்தில் யாரையேனும் வதம் செய்ய போவதை முருகன் உணர்த்துகிறாரா என்ற அச்சமும் ஏற்பட்டிருந்ததுங்க. இதுபோன்று 100 மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டதான் வருகிறது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மூடநம்பிக்கை என்று சொல்வார்கள். ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறதுங்க. அதாவது இந்த கோவில் வைக்கப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் அனுபவபூர்வமாக இத்தனை வருடங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2022 பிறந்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது புதியதாக சில பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா வரும் காலத்தில் சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். அதாவது தனுசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரப்பெட்டி கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. மேலும் சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முயன்ற போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலை எனப்படுகிறது. ஆஞ்சநேயர் இந்த கோவில் வந்து முருக கடவுளை வணங்கி சென்றது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று தீராத நோய்களை தீர்க்கும் ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. சித்தர்களில் ஒருவரான சிவ வாக்கியர் இங்கு தவம் செய்துள்ளார். இவர் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அதே போன்று முசுகுந்தன் என்ற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்டார். இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டும் பலன் கிடைக்கவில்லை. அதனால் கௌதம மகரிஷி முனிவரிடம் சென்ற முசுகுந்தன் தன் உடல் உபாதையை தீர்க்கும்படி வேண்டினார். சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதி நீங்கும் என்றார் கௌதம மகரிஷி. முனிவர் கூறியது போல் முசுகுந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்து அதன் பின் முசுகுந்தனை வதைத்த நோய் விலகியதாக தலபுராணம் தெரிவிக்கிறதுங்க. இந்த ஆண்டவன் சிவன்மலை கோவிலில் உத்தரவு கொடுக்கும் சுவாமி இருக்கிறது. அதாவது சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற பெயரில் ஏதேனும் ஒரு பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும். தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடம் பக்தர்கள் கூறினால் சுவாமியிடம் பூ போட்டு கேட்டு அதில் வெள்ளைப்பூ வந்தால் பக்தர்கள் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள். இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 பல்வேறு துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். அதாவது பெருந்தொற்று நோய் பரவி வருகிறது. அதே போன்று கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மழை அளவு அதிகமாக பெய்து வந்தது. அதே போன்று பல்வேறு இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் புதியதாக பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லதான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பக்தர்களின் கனவில் வந்ததாக கூறி இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100 மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியுடன் கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இருக்கிறது. தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட காலத்தில் சுனாமி வந்து பாதிப்பு ஏற்பட்டதுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா கடந்த 2017 ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்படுவதால் சட்டத்தை மீறுபவருக்கும் குற்றம் செய்பவர்களுக்கு காப்பு கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்பட்டதுங்க. அதே போல சசிகலாவும் அவரது உறவினர்களும் சிறைக்கு போனார்கள் என்று பேசப்பட்டது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கோவையை சேர்ந்த பக்தர் கனவில் வந்த பஞ்சாங்கம், ஆதார் கார்டு, மணி, 10 நாணயங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதனிடையே திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே வேளம்பாளம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கோகுல்ராஜா கனவில் வந்து தோன்றியதாக அகத்தியர் ஜாதகம் 2 பழைய 500 நோட்டு, அதே போன்று 5 2 1 நாணயம் என மொத்தம் 1008 மற்றும் வெள்ளை ஷர்ட், பச்சை வேட்டி, துண்டு, எலுமிச்சை பழம், தேங்காய் வைத்து பூஜை செய்யப்பட்டதுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வில்லம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டது. தற்போது இந்த 2022 புதியதாக வைக்கப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உலகை விட்டு கொரோனா பெருந்தொற்று அகன்று மக்கள் நலமுடன் வாழ ஆண்டவன் துணை புரிவார் என்று தெரிவித்துள்ளனர். அதே போன்று கொரோனா 3 அலை பற்றிய அச்சம் எழுந்துள்ள நிலையில் கொரோனா விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டிக் கொண்டுள்ளனர்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.